காலையிலேயே கிளம்பி நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது மச்சான் ஃபோன் பண்ணான். டே போட வரல, எனக்கு டப்பிங் ஸ்டூடியோவில் கொஞ்சம் வேலை இருக்குது, ட்ராப் பண்ணிட்டேன்னு கேட்டான். சரி போகிற வழி தான் மச்சான், வாடா ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது எனக்கு டக்குனு ஒரு யோசனை, நம்ம தான் இளையராஜாக்கே டப் கொடுக்குற அளவுக்கு பாடுவோமே, நம்மளும் ஒரு பாட்டு பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கே ஒரு வேலை சூப்பர் சிங்கர் செலக்ட் ஆனாலும் ஆகலாம், ஃபஸ்ட் பிரைஸ் வின் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு இமேஜினேஷன் போயிட்டு இருந்தது. மச்சான் பாடிட்டு இருக்கும்போதே நான் பிரேக் பண்ணி, மச்சான் மச்சான் நானும் ஒரு பாட்டு படிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டெல்லாம் பாடுற வரைக்கும் நல்லா தான் இருந்தது, ஆனால் நான் பண்ண பாட்டு மட்டும் கொஞ்சம் ப்ளே பண்ணி காட்டுங்களேண்ணா சொல்லி கேட்டு நான் பண்ண பாட்டு நானே கேட்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், வண்ண கோலங்கள் வண்ண ஜாலங்கள். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவு பண்ண, இனிமேல் என் வாழ்க்கையில் பாட்டு மட்டும் பாடிடவே கூடாது.